எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும், புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு. ஏப்ரல் 14 1:13. எங்க கிராமமே பயத்துல உறைஞ்சு போயிருந்தது. அடுத்து வர்ற ஒரு நிமிஷம் எங்க கிராமத்தோட கடைசி நிமிஷம். அப்பச்சி கிராமங்க பல்லடத்துல இருந்து 18 மைலுங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தது. பெரியகவுண்டர் பெரியகவுண்டர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவருக்கு 2 சம்சாரமுங்க. மூத்ததாரத்துக்கு நல்லமுத்து கவுண்டருங்க, இளையதாரத்துக்கு சின்னசாமி கவுண்டருங்க. பெரியவர் உயிரோடு இருந்த வரைக்கும் 2 குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள பிரச்சனைங்க. இது நான் தான் சொன்னேன்னு ஊருக்குள்ள யார்ட்டையும் சொல்லிடாதீங்கோ. இவங்க திருந்தவே மாட்டாங்க. ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இந்த ஊர் எப்படி உருப்படும்? எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. எச்சம் முடிஞ்சுட்டாண்டா.
பாவி. ஐயா, வீட்டு பக்கம் வந்த உன்னை கண்டதுமா புட்டிடுவேன். ஐயா என்ன பண்றீங்க, உங்களுக்கு வண்டி கூட ஓட தெரியாதியா? டேய், இதுல பெரிய கம்ப சூஸ்திரமா, இத போட்டு தாமக்கனா வண்டி ஓட போகுது. இங்க சைக்கிள் கூட ஓட்டுறது இல்ல. பயமா இருந்தா எகிரி குச்சி ஓடுறா, இல்லன்னா மூடிக்கிட்டு வா. அந்த வா, எச்சடா துப்புற வர. யாருக்கு ஓட்ட தெரியாது. உங்க கையில சாப்பிடுங்கிறதுக்காகவே டெய்லி எங்க வீட்டுல சண்டை போட போல இருக்க. சண்டை போட்டாலும் தப்பு இல்லைங்க. என்னதான் அமெரிக்கா ஐடினாலும் இந்த சோத்த திங்கருக்கு சுதாரி கொடுத்து வைக்கலையம்மா. போன வாரம் அடிக்கடி உண்மையாவே வலிக்கு என்ன விஷயம், எதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வர சொன்ன? சாமி, நம்ம ஊருக்கு பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி கெட்ட கனா கண்ட, அத மனசு கேட்காம உங்களை வர சொன்ன. ஆமா, இதுக்கு மேல ஊருக்கு என்ன புது பிரச்சனை வந்துட போகுது? ஐயா, நான் உங்களை சொல்லலைங்க, நான் ஊருக்குள்ள இருக்கிற தண்ணி பிரச்சனையை பத்தி சொன்னேன். ஆமாத்தா, ஊர்கிணறு வேற வத்திக்கிட்டே வருது, அங்கங்க போர் போட்டு ஊரை ஓட்டையாக்குனதான் மிச்சம். சரி, மழையாவது வருமேன்னு பார்த்தா நம்ம ஊரை சுத்தி மழை பெய்யுது, நம்ம ஊர்ல பெய்யவே மாட்டேங்குது. இப்படியே போச்சு, நம்ம ஊரை காலி பண்ணிட்டு போக வேண்டியதான். இந்த ஊர்ல திருவிழா எடுத்து 4 வருஷம் ஆச்சு, அதான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா நம்ம ஊர் கோயில்ல திருவிழா எடுக்கணும். அதுக்கு தேசல்ல இருக்கிற சுப்பிரமணியத்தை வெளியே கொண்டு வரணும். என்ன புடிக்கிறீங்க? நடக்காம இருக்காது. ten thousand ton weight 350 miles hour speed
இவ்வளவுனா இது எங்க இருந்துச்சு சார்? 2 days back நம்ம கண்காணிப்பில் இருந்த 2 விண்டல் ஒன்னோடு ஒண்ணு மோதி உருவானது தான் இது. ஆக்சுவலி 40 meters இன் டயாமீட்டர். குளிர் இடத்துல புல் பூண்டு கூட அடையாளம் தெரியாம காணாம போயிடும். இன்னும் எவ்வளவு நாள்ல வந்து? இன்னும் 7 days. ஒரு வாரத்துக்குள்ளே? ஆமா சார். எங்க விட போகுது? எங்க இருக்கு? கடை வரும். கடை வருமா? காஞ்சி போன இந்த ஊர்ல நம்ம கடலை மட்டும் தாயா குளித்தி போற வச்சு தண்ணி இருக்கு. பெருசு, இன்னைக்கு என்ன விசேஷம்? அதான் ஊரை விட்டு போன சுப்பிரமணியம் மறுபடியும் ஊருக்குள்ள திரும்பி வரலடா. அதை விட வேற என்னடா விசேஷம் வேணும்? உனக்கு குடிக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. ஏதாவது ஒரு காரணம், எழுத்த விட்டு பொண்ணு வயசுக்கு வந்தாலும் குடிக்கிற, உன் பொண்டாட்டி உன்னை திட்டுனாலும் குடிக்கிற, அவ அன்னைக்கு முழுவதும் உன்னை திட்டாம இருந்தாலும் குடிக்கிற, ஆம்லெட் போடுற, இதெல்லாம் பரவாயில்ல. பக்கத்து தெருவில் எவன் பொண்டாட்டியோ எவனையோ இழுத்துட்டு போனா அதையும் ஒரு காரணமா வச்சு குடிக்கிற, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய் வேட்டி பாத்தீங்களா? ஏய் பெருசு, நீ வீட்ல ஒரு மாதிரி வேட்டியோட வரலையா? ஓ பெருசு, ரொம்ப எல்லாம் யோசிக்காத, ஓ வேட்டியும் வருது கூடவே உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வருது. அங்க அப்ப அடியே புசுப்பான், என்ன உடம்பெல்லாம் ஒரே ரணவெளி, மனசே சரியில்லை, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அதான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தேன். இது தப்ப? இவர் பெரிய மைனர், வாழ்க்கை வெறுத்து போச்சா, மனசு கெட்டு போச்சா? தயா, இன்னும் 2 அமாவாசை போனா உனக்கு 70 வயசு ஆச்சியா? இது தெரிஞ்சிருந்தா முதல்ல சாணி பவுடர்ல வாங்கி கொடுத்துருப்ப உனக்கு. ஒரு வாட்டி குடிச்சிருந்தா ஒரே அடியால போய் சேர்ந்திருப்ப. ஆமா ஆமா, உசுரோட இருக்க வரைக்கும் என்னத்த சொல்லி தொலை, அதை குடிக்காத இதை குடிக்காதன்னு கத்துறீங்க. அப்புறம் இந்த உசுறு போன பிறகு போட்டோவை மாட்டி மாலை தொங்க போட்டு அய்யனார் சாமிக்கு சாராயம் சுருட்டு எல்லாம் படையல் போட்டது மாதிரி படையல் போட்டுட்டு ஏ ராசா போயிட்டே தங்கமே கத்தியே சொல்லி அழுவீங்க. தெரியாத அன்னைக்கு அவனை ஜெயிக்க வச்சுட்டு என்னை அசிங்கப்படுத்தல, அப்புறம் எங்க அங்க வந்து நிக்கிறேன்? என் மானத்தை வாங்குறக்கே கங்கணம் கட்டி தெரியாதோ? இத்தனை திட்டு திட்டு சூடு சொன்னே கிடையாதா? சோத்துல உப்போடு தானே திங்கிற, இல்ல வேற ஏன் திங்கிறியா? டேய் ஐயா, உன்னை கிளம்ப சொல்றேன். சரிங்க, இன்னும் 1 நிமிஷம் நின்னா கண்டம் துண்டமா வெட்டி பீ காட்டுல போச்சிருன்னு சொல்லு. சரிங்க ஐயா. வந்துட்டான். ஏய் செல்வி, என்ன பண்ற நீ? ஏண்டா எங்க அப்பா உன்னை எவ்வளவு கேவலமா திட்டிட்டு போறான்? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்ல? போடா, நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேண்டான்னு சொல்லி என்ன எடுத்துட்டு கிளம்ப வேண்டாமா? ஏன் நீ கூட தான் உங்க அப்பா கூட கேவலமா திட்டுற, அதுக்காக உன்னை விட்டு போக முடியுமா? டேய் டேய் டேய், ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன், எவ்வளவு நாளைக்கு அப்படி பயந்தாங்கோலியா இருக்க போற? அது என்னமோ தெரியல, உங்க அப்பாவை பார்த்தா மட்டும் கை காலெல்லாம் நடந்தது, வாயெல்லாம் வறண்டு போகுது, மூச்சு நின்றும் போல இருக்கு. எப்படிடா எங்க அப்பா கிட்ட வந்து என்ன பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை பெத்து நினைச்சாவே தலை சுத்துது. செல்வி, ஐயோ ஐயோ குப்ரர், செல்வி ஐயோ. ஏய் இரு இரு, என்ன என்னதான கூப்டாரு? நானே நிக்கிறேன், நீ ஏன்டா பதற? சரி நான் கிளம்புறேன், நீ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வா. சரியா?
அதெல்லாம் வேலைக்காகாத மாப்பிள. டேய் அங்க பாடுறா. பாக்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாத பசங்களை நம்பவே கூடாதுரா. வண்டி ஓட்டுறன்னு சொல்லிட்டு கவுண்டர் பொண்ணு ஓட்டிட்டு இருக்கான். டேய் நம்மால் வண்டி தான் ஓட்டுறா மச்சி, அவ தான் நம்மள ஓட்டுறா. டேய் நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? டேய் ரோசா இல்ல ரோசா ஊரு விட்டே போறேன்டா. அதுக்கேண்டா இவ்வளவு ஃபீல் பண்றா? டேய் ரோசா இங்கேயே வளர்ந்து விடா. இது நாள் வரைக்கும் ஒரு வாட்டியாவது இங்கே ஆடிருப்பலாடா. இது ஏன் பிரச்சனை மட்டும் இல்லைடா, இது நம்ம ஊரோட பிரச்சனைடா. சரியா சொன்ன தம்பி, அதனாலதான் நானும் இப்ப குடிச்சுக்கிருக்கேன். டேய் நேரா போறோம். இந்த பார் ஒழுங்கு மரியாதை ஆடு. இல்ல மூஞ்சில ஆசிட் ஊத்திரன்னு சொல்லுவோம், அப்புறம் தானா ஆட போறா மாப்பிள? அவன் ஆடுறதுக்கு மாமா எவ்வளோடா வாங்குறான்? 10,000 கேக்குறான்டா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, கைய வச்சிட வேண்டியதுதான். ரோசா மல்லடா. ஏய் என்ன சொல்ற? டேய் சி, எவனாவது வீட்டு கல்லால கை வைப்பாவா? டேய் நம்ம ஊர்ல என் வீட்டு கல்லாலடா இவ்வளோ பணம் இருக்கும்? டேய் நம்ம எடுக்கிறதுக்கே ஒருத்த காசு சேர்த்தி வச்சிருக்கான், எவன் தெரில. ஆ நம்ம கஞ்ச கைலாசண்டாண்டி. வெளியிலதே வெயில் சுள்ளு நடிக்குது இல்ல, வெளியில காயப்பட வேண்டியதானே, ஏன் உள்ள காயப்படுகிட்டு இருக்க? இதுக்கு கொஞ்சம் நஞ்ச மானமும் காத்துல பறக்கணமாக்கும். இவரு பெருசா பாம்பே டேங்ல கோட்டு சூட்டு வாங்கி போட்டாரு பாருங்க. எல்லாமே இந்த கடையில ஓசில வந்தது தானே. சரி அத கூட விடுங்க, புதுசா ரெண்டு சட்டியாவது வாங்கி போட கூடாது? இதெல்லாம் போட்டுட்டு எப்படித்தான் வெளிய போறீங்களோ எனக்கு தெரியல. கறி துணி கூட ஆக மாட்டேங்குது. ஆமா நான் வெளியில போறதே யோசிக்க மாட்டேன், உள்ள போடுறதையா யோசிக்க போறேன். பெரிய ராணுவ ரகசியம் பாக்கி டாக்கி வச்சு கண்டுபிடிக்க போற. இன்னும் 3 மாசத்துக்கு அந்த ஜட்டி வரணும். பதன பதன பக்குவமா காயப்போடு. எல்லாம் தலையெழுத்து. 7 ஊர்ல 9 மளிகடை, பல்லாட பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஜூஸ் கடை, இதில்லாம வட்டிக்கெல்லாம் வேற கடன் கொடுக்குறான். இவ்வளோ சம்பாதிக்கிறானே, யாருக்காவது ஒரு 5 பைசா செலவு பண்ணிருப்பானா? வணக்கமுங்க. வணக்கங்க. நான் மதியுடைய அப்பாங்க. உங்க மகன் பெரிய திறமைசாலிங்க, கொஞ்சம் கவனம் எடுத்தானா நல்ல மார்க் வாங்குவான். நான் அதை சொல்லலைங்க, சின்ன வயசுல நான் பெருசா படிக்கலங்க, பள்ளிக்கூடத்து பக்கம் கூட போனது இல்லைங்க. புரியுதுங்க, உங்க மதியை பத்தி நீங்க கவலையா படாதீங்க. இல்லைங்க நான் சொல்ல வரத சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிபட்டு கேவலப்பட்டு இப்பத்தே ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன். எனக்குன்னு 4-5 பிசினஸ் இருக்குங்க. மதி படிச்சு புட்டு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைங்க, என் பிசினஸை பார்த்துக்கிட்டாலே அது போதுங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இல்லைங்க இன்ன மீல அவன் படிக்கிறது வேஸ்ட் செலவுங்க. நான் இதை அவன்கிட்ட சொல்லிடுவேன், அவன் கோவப்பட்டு கடைக்கிடைக்கு வராமல் போனால் ஏன் புழப்பு கெட்டு போமு. அதாங்க நீங்க பெரிய மனசு பண்ணி 8வது அவனை பெயில் போட்டீங்கன்னா உங்களை கையெடுத்து கும்பிடுறங்க. இதுவரை என் அனுபவத்தில் எப்படியாவது என் பிள்ளைய பாஸ் பண்ண வச்சிடுங்கன்னு காலில் விழுகிற அப்பாக்களை தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் முதல் முறையா எப்படியாவது ஃபெயில் பண்ணிடுங்கன்னு காலில் விழுகிற அப்பனை நான் பார்க்குறேன். என்ன ஜென்மையா நீ? இப்படி சேர்த்து வைக்கிற எல்லா காசையும் அவன் வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கிற லாக்கரில் பத்தரமா பூட்டி வச்சிருக்கான். லாக்கர்க்கு அவர்னாக்க இல்லை. சுப்பிரமணியா ஊருக்குல கூட்டு வரும்போது கண்டிப்பாக ஊரே ஒன்றா திரண்டு இருக்கும். அப்போ கஞ்சனும் கண்டிப்பாக குடும்பத்தோடு வருவான். அக்கறோ பூட்டை திறக்கிறோம், ரோசாவை ஆட வைக்கிறான். மாப்பிள்ள ரோசா அப்படின்னா ஊவாள் எப்படி மச்சி? மாப்பிள்ளையா எனக்கு ஒரு சந்தேகம். டென்ஷன் ஆகாத, விளையாட்டு. கஞ்ச பையன் அந்த மாதிரி வெள்ளையாண்ண கொடி கட்டிருப்பானா இல்லை சாதாரண கொடி கட்டிருப்பானா? அட நீ வேற, அவனே ஒரு கஞ்ச பிசினாரி. பொண்டாட்டியோட பாவாடு நாடால அருணாக்கயிறா கட்டிட்டு திரியிறான் அவனை. அது வெள்ளையாண்ண கயிறா.
என்றா இவ்வளவு நேரம்? உன்னை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னா இல்லையா? ஏண்டா அறிவு இல்ல? என்னடா சொல்லிட்டு இருக்க, நீ மண்டைய மண்டைய ஆட்டிட்டு இருக்க. செல்வா, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்த? ஏன் இன்னைக்கு நல்லா தானே இருக்கேன் என்றா சொல்றா? மண்டையில் ஆம்பட்டே போகலாம் போல இருக்கு, அந்த கொதி கொதிக்குதே. இல்லையே. சரி விடு, நேற்று நைட்டு நம்மளை கிராஸ் பண்ணி போச்ச, ஒயிட் ஸ்கார்பியோ பேக் சீட்டு டகிடி டகிடி டகிடி. ஆமாம். ஆ அந்த பொண்ணு முதலாளி வீட்டு தான் வந்திருக்காமே. அப்படியா? ஆமாண்டா, நம்ம செல்வியோட மாமன் ஒன்று தான். இதெல்லாம் எப்படி அதுக்குள்ளே கண்டுபிடிச்சோம்? ஆமாம், இது பெரிய சிட்டி பாரு, இருக்கிறதே மொத்தம் நாலு பேர், 40 வீடுக. விசாரிச்சேன், மொத்த விரத்தி அவுத்துட்டாங்க. சரி விடு மச்சான், எல்லாம் நீ உன் கையில் தான் இருக்கு. என் கையிலையா? ஒன்றும் இல்லைடா, உடம்பு சரியில்லை, லீவ் போடு. உனக்கு பதில நான் டிரைவராக போகிறேன், அப்படியே நான் கரெக்ட் பண்ண பார்க்குறேன். ஐயோ சாமி, ஆளை விடு, மாட்டோம் செத்தோம், நான் மாட்டோம்பா. டேய் சி, நான் என்ன ஒரு நாள் சிஎம்சிட்டா கேட்டேன், டிரைவர் சீட்டாண்டா கேட்டேன். மச்சான் ஒன்றாவாதுரா, நான் பார்த்துக்கிறேன். டேய் எதுவும் பண்ணிட மாட்டியே. ஆமாம், நீ தான் எதுவும் பண்ண மாட்டேங்கிற, என்னையாச்சும் ஏதாவது பண்ண விடேண்டா. என்றா திடீர்னு? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான். ஒருவேளை நான் திட்டின ரோசங்கீசன் வந்து வேலையை விட்டானோ? அந்தளவுக்கு தயிர் வந்துருச்சு அவனுக்கு, படபராஸ்கல் வச்சுக்கிறேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, உண்மையாகவே. அட நீ வேற, ஊர்லேருந்து உறவு முறையெல்லாம் வந்திருக்காங்க, திருமூர்த்தி மலை வரைக்கும் போய் வரணும். இப்படி திடீர்னு சொன்னால் நெக்ஸ்ட் டிரைவருக்கு நான் எங்கே போகிறது? உடனே போனோம்னா நான் வேணா ஓட்டுறேங்க. ம், அதெல்லாம் சரிப்பட்டு வரையதையா? அடா நல்லா ஓட்டுவாங்க, பயப்படாதீங்க. இனி பல்ல இடத்துல சொல்லி டாக்ஸி வர்றதுக்குள்ள கோயிலே மூடிடுவாங்க. லைசன்ஸ் வச்சுருக்கியா? அதற்கு 6 வருஷம் ஆச்சுங்க. நல்லா ஓட்டுவேல? அடா விட்டு பாருங்க, சும்மா ஓட்டு ஓட்டு ஓட்டுவனுங்க. சொல்லு செல்வி. உண்மையை சொல்லு, செல்வத்துக்கு ஒண்ணும் இல்லல்ல? அவன் நல்லா தான் இருக்கான். என்னால நம்பவே முடியல, இப்பவாவது அவனுக்கு ரோஷம் வந்து வேலையை விட்டானே, கேக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சீச்சி, ரோஷமா அவனுக்கா? அவ வந்தே தீர்வேன் தான் சொன்னா, நான் தான் லீவ் ஓட சொன்னேன். கருமோ, அது ஒரு திருந்தவே திருந்தாத ஜென்மம். ஆமா, நீ எதுக்கு அவனை லீவ் போட சொன்ன? ஏ ஆமா, எல்லா வேலையும் ஏதல தான் கட்டுவாங்க. கட்டல் பண்ணி வாமா கதவு முடிக்க. ஏன் இவ்வளவு நேரம்? அவ்வளவு தூரத்துல இருந்து வரணும் இல்லைங்க. தம்பி இங்க வா. ஐயா
பணம் வாங்கிட்டு போ. இல்லை பரவாயில்லைங்க. ஏ வாங்கிட்டு போட. இல்லை வேணா, அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்புறேங்க. தம்பி. ஐயா. வண்டி என்றது? சரிங்க, மறந்துட்டேங்க. குட்டையில் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டு, மறந்தனா சாவியை கொடுத்து போட. சரிங்க. என்னம்மா? மாமா, காரில் வாட்ச் மிஸ் பண்ணிட்டேன். சரி, போய் எடுத்து வா. எங்கேயும் காணாம அவ்வளவு கோயிலே விட்டுருப்பீங்களோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கலாம். சரி விடுங்க, பரவாயில்ல, போயிட்டு போதும், நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். பரவாயில்ல. குட் நைட். குட் நைட். ஜேகே சார், சிங்கம் வந்திருக்கார். I'll be there. இந்த பூமியில பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தேன். இந்த டைனோசர் இனம் வேரோடு அழிந்து போவதற்கான காரணம் இந்த பூமியில வந்து விழுந்த ஒரு விண்கல். அந்த விண்கல் வந்து விழுந்த போது டைனோசர் இனம் மட்டுமல்ல, வேறு பல இனங்களும் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. பூமியின் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் பல விண்கற்கள் வந்து விழுந்திருக்கு. இது 1887 1887 அமெரிக்கா அரிசோனா மாகாணத்தில் வந்து விழுந்த விண்கல். பயங்கரமான சேதம் ஏற்பட்டது, பல்லாயிரக்கணக்கான பேர் உயிரிழந்தாங்க. And this is 1910 ரஷ்யன் சைபீரியா பகுதியில் ஒரு விண்கல்லால் ஏற்பட்ட சேதம். சுமார் 16,000 ஏக்கர் காடு மொத்தம் அழிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட பல உதாரணங்கள். இந்த விண்கல் பூமியை நோக்கி வரும்பொழுது அதனுடைய எடை பரப்பளவு சிறுசாக இருக்கும்போது, இந்த பூமியை சுற்றியுள்ள வெப்பமண்டலத்தை சந்திக்கும் பொழுது அதிலே எரிந்து தூள் துளாயிடும். ஆனால் அதே விண்கல் மிகுந்த எடையும் பரப்பளவும் இருக்கும்போது எளிதாக அந்த வெப்பமண்டலத்தை கடந்து வந்து பூமியிலே விழுந்து மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்குகிறது. இப்போ வர விண்கல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விண்கல். And that's a huge danger for the earth. இந்த விண்கல் விழுறதுனால எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும்? உலகம் அழியிற அளவுக்கு பெருசாக இல்லைனாலும், இந்த விண்கல் விழுற இடத்துலையும் அதை சுற்றி ஒரு 5 சதுர மைல் அளவுக்கு நிச்சயமாக பாதிப்பு இருக்கும். அதாவது நம்ம செங்கல்பேட் டவுன் அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இது கரெக்டாக எங்கே விழுன்னு யூகிக்க முடியுமா? இந்த மெட்ராய்டுடைய ட்ரெஜக்டரி பார்க்கும்போது, அதாவது இந்த விண்கல்லுடைய வேகம், திசை, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, சவுத் ஏஷியா ஆசிய கண்டத்தினுடைய தெற்பகுதியில் தான் வந்து விழுன்னு எங்களுக்கு நிச்சயமாக தெரியுது. அதுலேயும் தமிழ்நாட்டில் விழுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனால் எங்கே விழும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஜெயில இருந்து சுப்பிரமணியத்தை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்களா?
ஸ்கூலுக்கு போகிறத நினைக்கும் போது என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் இனிமேல் தினமும் உங்கள் முகத்தை பார்க்க முடியாதுங்கிறத நினைக்கும் போது தானே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அண்ணே எங்களையெல்லாம் மறந்துடாதீங்கண்ணே. சாமியை ஸ்டேஷனில் வச்சுருந்தோம். யோ, இந்த ஊர் பெரிய மனுஷர் இருக்காருல்ல, அதான் ஐயா நம்ம பெரிய கவுண்டரு. அவர் எப்படி ரெண்டு சம்சாரத்தையும் சந்தோஷமாக வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். பெரிய சம்சாரத்துக்கு என்ன செய்கிறாரோ அதை அப்படியே சின்னதுக்கும் செய்வார். புடவைனா புடவை, நகைனா நகை, தோட்டம்னா தோட்டம். அப்போத்தான் ஒரு நாள் கனவுல முருகன் வந்து சொன்னார்னு சொல்லி பெரிய சம்சாரத்தோட தோட்டத்தில் சின்னதாக ஒரு கோயிலை கட்டி இதோ இந்த சுப்பிரமணிய அங்கே வச்சார். சரி, சின்ன சம்சாரம் கோச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க தோட்டத்துலேயும் ஒரு கோயிலை கட்டி தபர் இதே மாதிரி அச்சு அசலாக முருகன் சிலையை வச்சு அதுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணார். ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் திருடனுகள்லாம் வந்து இந்த சிலை இல்லாமல் 2 கோயிலில் இருக்க சிலையும் திருடிட்டு போயிட்டானுங்க. நாங்கள் விடாமல் அவனுங்கள துரத்திக்கிட்டு அவனுக்கு இருக்கிற இடத்துக்கு போனப்ப அவனுக்கு ஒரு சிலையை போட்டுவிட்டு இன்னொரு சிலையோட அப்படியே எஸ்கேப் ஆயிட்டானுங்க. சரி, ஒரு சிலையாவது கிடைச்சதேன்னு நாங்கள் சந்தோஷமாக இந்த ஊருக்கு எடுத்துக்கிட்டு வந்தா இந்த கோயிலுக்காரன் இவன் சாமிங்கிறான், அந்த கோயிலுக்காரன் அவன் சாமின்னு சொல்லி பெரிய தகராறு பண்ணி சண்டையே ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி இன்னொரு சாமி சிலை கிடைக்கிற வரைக்கும் இந்த சாமி சிலையும் ஸ்டேஷன்லேயே இருக்கணும்னு அப்போ முடிவு பண்ணி இதோ இந்த சுப்பிரமணியரை ஸ்டேஷன்லேயே வச்சிட்டோம். இதை பாருங்க, இனிமேலாவது பிரச்சனை பண்ணாம இருக்க, ஓயாம வந்து உங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்ண முடியாது, எனக்கு 1008 வேலை இருக்கு, புரிஞ்சுதுங்களா? இல்லைங்க, சின்னவர் சுப்பிரமணிய பெரியவர் கோயிலே இருக்கலாம்னு ஒத்துக்கிட்டாரு, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, கிளம்புங்க. எந்த பிரச்சனையும் வராது, கிளம்புங்க, உட்காருங்க போலீஸ் ஐயா. இன்னொரு விஷயம், இந்த சுப்பிரமணிய பிரச்சனையை தீர்த்த மாதிரி இந்த ஊரில் இருக்க தண்ணி பிரச்சனையை தீர்த்துட்டீங்கன்னா இந்த ஊர் சார்பாக உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். சுப்பிரமணியம் வந்தாச்சு, தேங்காய் பழம் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுவேண்ணா. அந்த அங்கே வர, அங்கே வரு, அங்கே அங்கே இல்லப்பா. கஸ்டமரை இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியதா? ஒரு வழியாக ஊர் பிரச்சனையை தீர்த்தாச்சு, இனிமேலாவது ஒத்துமையாக இருந்தா ஏன்னா தேவலை. நீனாவது பாயும் புலி, நான் மொரட்டு கால. பலூனை வேணா நீ வச்சுக்கோ, ஆனால் சுப்பிரமணியம் எங்களது தான். சுப்பிரமணியம் வேணா உங்களுக்கு தான் இருக்கலாம், ஆனால் முதல் மரியாதை எங்க தாத்தாக்கு தான்டா. தாத்தா என்னங்க மூத்தவர் போய் இப்படி பேசிக்கிட்டே என்னங்க மரியாதை இருக்கு? எனக்கு மேல ஒரு வார்த்தை வந்துச்சு, சின்னச்சாமி கவுண்டரையாவையா தப்பா சொன்ன? கர்ணாகுடிய மட்டும் என்னடா நடக்குதுங்க? இல்ல மயக்கம் போட்டாங்க. மயக்கம் போட்டாளா?
என்னடா பண்ண? நான் ஒண்ணு பண்ணல. ஓ மனுஷன் நிம்மதியா இருக்கிறது சாமி, அந்த சாமியவே நிம்மதியை வச்சிருக்கீங்க. வேணும்னா பாருங்கடா, இந்த ஊரு மண்ணோட மண்ணா போய் எல்லாரும் செத்து மடிஞ்சு நாசமா போய்விடும். சாமிய வண்டியில ஏத்துக்கடா. ஐயா, இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு, ஜனங்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டாமா? இப்போ வேணாம், அவங்களுக்கு பீதி தான் ஏற்படும், அதனால் குழப்பந்தான் மிஞ்சும். இது ஒன்றும் மூடி மறைக்கிற விஷயம் இல்லை. விஷயம் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு முன்னால் அவங்க பாதுகாப்புக்காக நம்ம எல்லா விதத்துலையும் தயாராகணும். அதுதான் முக்கியம். மச்சான், நான் கார்த்திக் பேசுகிறேன். அடிக்கடி நியூஸ் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பியே. நியூஸ் இருக்கு, பிரேக்கிங் நியூஸ். முக்கிய செய்திகள். 10,000 டன் எடையுள்ள விண்கல் பூமியை தாக்கும் அபாயம். இதனால் உலகம் அழிய போகிறதா? இதுவரை வெளிவராத அதிர்ச்சிகரமான செய்தி. விரிவான செய்திகள். 40 மீட்டர் டயாமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு விண்கல் பூமியை நோக்கி வினாடிக்கு 350 மைல் வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும், இதை நாசா, இஸ்ரோ மற்றும் உலகின் முக்கிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களும் விண்கல்லை கண்காணித்தபடி உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விண்கல் பூமியை மோதும் பட்சத்தில் பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஐயா, நியூஸ் பாக்குறீங்களா? இதை நாசா, இஸ்ரோ மற்றும் உலகின் முன்னணி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்பி பீதி அடைய வேண்டாம். செய்தி உண்மையாகும் பட்சத்தில் அரசு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க தயார் நிலையில் உள்ளது என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிர்லா பிளானிட்டோரியம் பார்வையாளர்களுக்கான காட்சிகளை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது, முதலமைச்சரின் டெல்லி பயணம் தள்ளி வைக்கப்பட்டிருப்பது, வானிலை ஆய்வு மையம் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு ஆராய்ச்சியாளர்களால் நிரம்பி வழிவது, விஞ்ஞான துறைக்கான மத்திய அமைச்சர் வினோத் மேத்தாவின் சிங்கப்பூர் பயணம் பாதியில் விட்டுவிட்டு இந்தியா திரும்பியது உள்ளிட்ட செய்திகளை வைத்து பார்க்கும் போது இது வதந்தி அல்ல, உண்மை செய்திதான் என்று நம்ப வைக்கிறது. அரிசோனா, சைபீரியா போன்ற இடங்களில் விண்கல் ஏற்படுத்திய பாதிப்பை போல இந்த விண்கல் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? இப்படிதான் 2000ல உலகம் அழிஞ்சிடுன்னு சொன்னாங்க, அப்புறம் 2012 சொன்னாங்க அழிஞ்சுதா இல்லையே. இதெல்லாம் நம்பாதீங்க சார், சும்மா கட்டுக்கதை. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். நான் படங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், பாறாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னையா புதுசா விண்கல்லு? செந்தாமர, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. விண்கல்லுங்கிறது வானத்துல இருந்து விழுகிறது. வானத்துல ஏனையா கண்ணை விட்டு எரிஞ்சான்? நமக்கு வேண்டாத எரிஞ்சிருப்பான். எனக்கு என்னமோ அந்த பாகிஸ்தான் கார் மேல சந்தேகமாவே இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஒபாமா பின்லேடனா இருக்குமோன்னு தோணுது. ஐயய்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 
பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச கேட்டா பாகிஸ்தான்காரன் கூட திரும்பவும் சண்டை வந்துடும் போல இருக்கு. விண்கல்னா வந்துங்க சூரியன்ல ஒரு பீஸுங்க. விண்கல் சனி கிரகத்திலிருந்து வருது. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நம்ம ஊருக்கு தான் சனி பிடிச்சிருக்குல்ல. அண்ணே நான் கவலைப்படலண்ணே. நான் எதுக்குண்ணா கவலை பண்ணோம்? நீங்க இருக்கும் போது உங்க வாழ்க்கையில எத்தனை இளவட்ட கல்களை தூக்கி வீசிருப்பீங்க. இதெல்லாம் உங்க கால் தூசின. அண்ணே நீங்க பேசுறது கேட்ட எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கண்ணே. என்னடா சொல்ற? ஆமா சுமார் அந்த கல் எவ்வளவு பெருசு இருக்கணே? இந்த வானத்துல இருந்து விழுகிற கல் தானே? ஆமா. இன்னைக்கு தாண்டா நீ அறிவான கேள்வியா கேட்டு. அதாவது ஒரு 10-15,000 டன் இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா பாதி கிராமம். அவ்வளவு பெரிய கல். ஒரு நிமிஷனே. என்ன செய்யற? சொல்றேன். கல்லானே கல்லு கையில இருக்கா? கையில இருக்கு. விழுந்துச்சு. இத்தனோண்டு கல்லு போட்ட உடனே கீழே வந்துச்சு. அம்மா பெரிய 10,000 டன் கல்லு உன்ன விழாமையான இருக்கும். ஏதோ டிவில தான் போடா விடுறானா. படிச்ச நீங்க இத நம்பி உன வெட்டி பசங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்கலாமா? சுத்த முட்டாள்தனமா இல்ல தம்பி. நீங்க இந்த ராக்கெட் விடுறாங்களே ஸ்ரீஹரி கோட்டா, அங்க போய் விஞ்ஞானியா சேருங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நான் தெரியாம பேசிட்டேன். கோச்சுக்கறாதீங்க. அந்த கல்ல வச்சு என்னென்ன பேசுறாங்க பாரு. நம்ம எல்லாம் யாரு? ஏண்டா
நானே கல்லு எப்ப விழுகுன்னு பீதியில இருக்கேன். விஞ்ஞானி மாதிரி பேசுறேன். இது என்னடாது பரதேசி பல, இந்த பயவுள்ள எல்லாம் இருக்கும்போது சீக்கிரமா கல்லு விழுகணும் நானே வேண்டிக்கணும் போல இருக்கு. வாணி, இது கல்ல, இது கையில இருக்க, இது கல்ல, வா வா வா, உன்னை வாடிங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன். நியூமராலஜி பிரகாரம் சரியான பேர் வச்சா கல்லுகளால பக்கத்திலே நெருங்காதுங்கிறேன். சிவாஜிராங்கிற பேரை ரஜினிகாந்த்னு மாத்தினதுக்கு அப்புறம் தானே சூப்பர் ஸ்டாரே ஆனாரு. நம்ம சாதாரண சரவணன் சூர்யானு பேரை மாத்தின உடனே அவருக்கு டைம் செட் ஆயிடுச்சுல்ல. டைம் செட் ஆகிறது இருக்கட்டும், ஜோதியா செட் ஆயிடுச்சுல்ல. விண்கல் விழுந்ததுக்கான நிகழ்வுகளை பல பாடல்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. ஏ சுனாமி மாதிரி ராட்சத அலைகள் வந்ததுக்கான நிகழ்வுகளை கூட சோழர்கால வரலாற்றிலேயே பார்க்கலாம். இப்ப சங்ககால இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா, தயிர் சாதம் ரொம்ப புளிக்குது. ஏய், அப்புசி கிராமம் தமிழ் தப்பியா? இத பாருங்க, ஊர் அழியாம இருக்கணும்னா பேர் தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஐயோ, இச்சு இல்லாம எப்படியா? கிராமமே இல்லாம போக போகுது. இதுல இச்சு இல்லைன்னா என்ன? உனக்கு இச்சு வேணுமா கிராமம் வேணுமா? இத பாரு கோவிந்த், இந்த பேர்ல இருக்க இச்ச மட்டும் தூக்கிட்டா நம்ம கிராமமே ஓடி இருக்க போகுது. இச்சு மட்டும் இல்ல, உன்னையும் பொறுப்பு இல்லாம ரோசா பின்னாடி அலையிறானே உன் மகன் கணேசனையும் ரெண்டு பேர்த்தையும் ஒரே பாடையில வச்சு தூக்கிட்டோம்னா இந்த கிராமம் ஓஹோஹோ ஆயிரும். அழிச்சு விடு. அட தனிய முடிச்சவனே, இங்க வர்ற அந்த கல்ல காமிச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டா. கல்லு விழுங்குறான், அழிய போறாங்கிறான், வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்காம போயிரும்னு பயமா இருக்கடா. எதுவும் அனுபவிக்காமையா? புரியலையே. இவனை பாடுறா, டேய் கண்ணு கழியாமலே போயிரும்னு சொல்றேன்டா. செல்வி அப்பவே கூப்பிட்டா, நான் தான் மஞ்ச கயிறு மூணு முடிச்சுன்னு வேணான்ட்டேன். வந்தவன் எவ்வளவு நல்லவனா இருந்தா வெறும் 10,000 மொத்தம் எடுத்துட்டு மத்தத்தை விட்டுட்டு போயிருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? அத விட்டுட்டு 10,000 பணம் சும்மாவா கிடைக்குது? அது சம்பாதிக்கப்பட்ட படம் எனக்கு தாண்டி தெரியும். அதனால கேபிள் கட்டு, கெயின்ட்ரு கட்டு, கரண்ட் கட்டு. என்னடா இந்த நேரத்துக்கு மாமா பாத்திர போறாரு, சீக்கிரம் சொல்லு. இதுல 10,000 மாமா கிட்ட வந்து பேசவா? 10,000 உனக்கேதுடா இவ்வளவு பணம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எல்லாம் உனக்குதான், உன் ஆட்டத்தை பார்க்கதான். எந்த உலகத்துலடா இருக்க? காங்கியம் திருவிழால நான் ஆடுறதுக்கு என் மாமா எவ்வளவு வாங்கினாரு தெரியுமா? 25,000 ரூபா. இதெல்லாம் எந்த கோட்டுக்கு? 25,000 நாங்க போறது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எனக்காக உன் மாமா கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்ல ப்ளீஸ். நடக்காதுடா கணேஷா, நான் இந்த ஊர்ல ஆடுறத நீ மறந்துரு, ஆசை கண்டிப்பா நிறைவேறாது. அட்லீஸ்ட் ஒரு பிட்டி சங்காத ஆட. இன்னைக்கு ஏன் நான் குடிக்கிறேன் தெரியுமா? கல் விழுப்புரம் தானே குடிக்கிற, நல்லா குடி. எங்க ஊர்ல இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும். பிரச்சனை மாதிரி தெரியலையே. ஏய், என்ன சொல்ல வர? அதான் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குதுல்ல. என்ன? இல்ல இல்ல, நான் வாட்ச சொன்னேன், வேற எதுவும் இல்லப்பா. இது மாதிரி பல விண்கற்கள் பூமியை கடந்து போகுது. ஏங்க, இன்னுமே இந்த நியூஸ பார்த்துட்டு இருக்கீங்க? ஏங்க, அந்த சீரியல் செத்த மாத்துங்களே, அந்த செல்லம்மா புருஷன் இருக்கானா செத்தானான்னு ஒன்னும் தெரியல. அட செத்த மாத்துங்களே, ஒரு டென்ஷனா இருக்கு. உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு நாடகம் பாக்குறது முக்கியமா போச்சோ? நீங்க வேற ஒண்ணு, வேற நியூஸ் கிடைக்கிற வரைக்கும் இதையதான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அது என்னமோ வாஸ்தவம் தானுங்க, ஒரு விஷயம் கிடைச்சா அதை ஊதி ஊதி பெருசாக்கிறாங்க. அது ஏன்னா அந்த காலத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் செய்தி, இப்பதான் 24 மணி நேரமே செய்தி ஓட்டுறானுங்களே, அதனால ஏதாவது ஒண்ணு வச்சு ஓட்ட வேண்டியதுதான். நீ வேணா பாரு, இன்னும் 2 நாள்ல இந்த கல்வியுற செய்தி காணாம போயிடும். எனக்கு அப்படிதான் தோணுது, ஏதோ ஒரு நாள் பொழப்பு போச்சு. வாங்க போய் வேலையை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வானிலை ஆய்வுமயத்துல சொல்லி என்ன நடந்திருக்கு? மழை வரும்பா, புயல் வரும்பா, வராது, அதை மீறி வந்தாலும் ஆந்திரா நோக்கி சென்றதும்பா. அப்படிதான் இந்த கல்லுகள் எல்லாம்.
நீ வேணா பாரு, கடைசியா வங்கக்கடல விழுந்துச்சும்பா. அது இருக்கட்டும், எல்லாம் ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருந்தீங்க, இவனுக்கு மட்டும் எப்படி தனியா தலையில அடிபட்டுச்சு? மா அது ஒண்ணும் இல்லம்மா, முக்குவீடு சாதா பாட்டி இருக்குல்ல கூடத்துல மாட்டிக்குச்சு, அதை காப்பாத்த போய் தான் அடிபிடிச்சு, அவ்வளவுதான். எல்லாம் உங்க அப்பா நான் சொல்லணும். எம்ஜிஆர் படம் சொல்லிக்கிட்டு திறன் சொந்தக்கார பொண்ணு. அப்படியாமா? பரவாயில்ல ஆண்டி, தீரனுக்கு அடிபட்டிருக்குல்ல, அதான் பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ எதுக்குமா தேங்க்ஸ் சொல்லணும் இவனுக்கு? என்னை காப்பாத்த போய் தான் தீரனுக்கு அடிபட்டுச்சு, அதான். ஓஹோ அப்படியா, சொன்னாங்க சொன்னாங்க. பேர் என்னம்மா சொன்ன? சங்கமித்ர. சங்கமித்ரையா? நான் சாரதா. ஏன் ஒரு மாதிரி இருக்க? பயமா இருக்க. பயமா? அத நான் கூட இருக்கல. அது இல்ல. பின்ன டிவில சொன்னாங்களே, அத நினைச்சா? இல்ல, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் ரொம்ப நேசிச்சது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப நாள் என் கூட இருந்ததில்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் தீரா. இதுவரைக்கும் நடந்த மாதிரி திரும்ப நடந்துடுமோன்னு பயமா இருக்கப்பா. நீங்களும் என்ன விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. உன்னை விட்டுட்டு நான் எங்க போக போறேன்? ஏன் தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறேன்? எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு, நம்மளை தாண்டி எதுவும் நடக்காது. என்னையா அப்படி மேலையே பாத்துட்டீங்க? மறுபடியும் கல்லு கல்லு உழுவுதான்னு பாத்துக்கிட்டு இருக்க. என்னது கல்லா? அப்பவே சொன்னேன் கோயிந்த, வானத்திலிருந்து கழுவிலே போது கழுவிலே போதுண்டு. அது சரியாத்தம் போச்சு. அது சரி கோயிந்தா, எந்தெந்த கல்லு எப்பப்ப விழுகும்னு கரெக்டா பாத்து சொல்லிட்டா நாங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம்ல. செந்தாமரை, நான் என்ன குரலி வித்தக்காரனா? எந்த கல்லு எங்க இருந்து எப்ப வருதுன்னு சொல்றதுக்கு நானு டிவி ரேடியோவில் பேப்பரில் பார்த்ததை படித்ததை சொன்னேன். உங்களுக்கெல்லாம் இது என்னன்னு தெரியலையா? நல்லா பாருங்க. என்னம்மா சொல்ற?
ஆத்தா வந்திருக்காடா வானத்துல இருந்து. ஆத்தாவா? புரியலையே. அங்க பாரு, ரெண்டு கண்ணு, மூக்கு, வாய். ஆத்தா சிரிச்ச முகத்தோட வந்திருக்காடா. ஆத்தாவா? ஆமாடா ஆத்தா. இங்க ரோட்டோரமா இருக்க மயில் கல்க பூ வச்சு பொட்டு வச்சு சாமி ஆக்கிடுவாங்க. இது வானத்துல இருந்து விழுந்தகல்ல சும்மாவா விட போறாங்க? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த ஏரியாவில் பெருசா கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தத்தான் போறாங்க. பக்கத்து கிராமத்திலேருந்து அத்தனை பேரும் சாமிக்கு மாலையை போட்டு பாத யாத்திரா நடந்து வர போறாங்க. திருப்பதிக்கு லட்டு மாதிரி அப்புச்சி கிராமத்தில் புட்டு விற்க போறாங்க. அண்ணே புட்டு கடை போட்டலாம். ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஊருக்கு வெளியில பக்கத்து ஊருக்காரங்க அருவாக்கம் போட மூச்சு வாங்கிட்டு பேசு. ஊருக்கு வெளியில பக்கத்து ஊருக்காரங்க அருவாக்கம் போட வந்து நிக்கிறாங்கண்ணே. எங்களுக்கு அப்பவே தெரியும்டா, அப்புச்சி கிராமத்துக்காரங்களா ஒரு மாதிரியான ஆளுகண்ணே. என்னடா எங்களுக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு? எதுக்குடா அருவாள் எடுத்துட்டு வந்திருக்கீயா? பின்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சா வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்க தான் அது. தம்பி முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, சும்மா எதுக்கு கோபப்படுறீங்க? என்ன நடந்ததா பாக்கணுமா? வாங்க வாங்க காட்டுறேன் பாருங்கயா. ஒவ்வொன்றும் மலை சைஸ்ல இருக்கு. நேற்று ராத்திரி தூங்க போற நேரத்துல எங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டு மேலையும் இந்த கல்லையும் எடுத்து வீசினது நீங்க தானயா? டேய் இவ்வளவு பெரிய கள்ள தூக்கி எறியறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா சக்தி இருக்கு? ஏன்டா இப்படி அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீயா? ஆக்சுவலா நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமாடா? வானத்துல இருந்து வந்து கல் விழுந்துச்சுன்னு கதை அழைப்பீங்களே. அதுதான் அவரு சொல்ல வர்றாரு. அதான் உண்மை. என்ன நக்கலா? ஏய் ஏன்டா காமுட்டா பைய மாதிரி பேசுற? தயவு செய்து ஊருக்குள்ள வந்து பாரு. ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் ஆளை வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எவனே அடிக்கிற சூழ்நிலை நாங்க இல்ல. ஊருக்குள்ள இருக்க எல்லா டவுசரும் பீஸ் புடிங் கிடக்கு. அவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு. வந்து பாருங்க, வந்து பாருங்க. அந்த அறிவாளி துண்டு போட்டவனை கூட்டுவாங்க. வாங்க ஆளு மண்டைகளையும் பாருங்க. மச்சி ஏய் இங்க என்ன பண்ற? தனியா கஷ்டப்படுறியே? அதான் ஹெல்ப் பண்ணலாம் வந்தேன். ஏய் எனக்கு கொஞ்சம் கம்மி தான், அதுக்காக நீ இவ்வளோ கேவலமாக இடப்படாத. சங்கமித்ரா ரூமில் தான் இருக்கா? இப்போ வெளியில் வரமாட்டான். நீ கிளம்பி கிளம்பி. அவன் வெளியே வரலண்ணா, நான் போய் பார்த்துக்கிறேன். டேய் 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 என்னடா பண்ணுற நீ? நான் மாட்டினா உனக்கும் சேர்த்தா அடி விழும். அதனால நான் நடந்து உள்ள போயிட்டே இருப்பேனா, நீ யாரும் பார்க்காம பார்த்துப்பேன். ஓகே டேய் சொன்ன ஆறு வீட்டுக்குள்ளே வர்றது செல்வி ஃப்ரெண்டு தங்கவி பாட்டி ஆம்பளை கணக்கா தெரியுது. அவ பாப் கட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க. அங்க வீடு பேர் வச்சுக்கிட்டு பாப்பு கட்டிங் கேக்குதா இவனுக்கு? என்றாங்க பண்ணி தொடக்கிற துணி வேணுமே? அது கொட்டையில இல்ல இருக்கான், அங்க போயிடுறேன். சரிங்க. ஹாய். நீ இங்க என்ன பண்ற? டென்ஷன் ஆகாத, உட்காரு உட்காரு. தீரா யாராவது பாத்திர போறாங்க, நீ கிளம்பு ப்ளீஸ். நான் கிளம்புறது இருக்கட்டும், நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? வேணாம் தீரா, நடக்க போகாத விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு யூஸ் இல்ல. அதெல்லாம் எதுவும் இல்ல சங்கா, எல்லாம் உன் மனசுலதான் இருக்கு. சின்ன வயசுலயே உங்க அப்பா அம்மாவை இழந்துட்டதால இப்ப என்னையும் இழந்துருவேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மனசு எதை பத்தி அதிகமா யோசிக்குதோ கண்டிப்பா அதான் நடக்கும். பிடிச்சவனை இழந்துருவோன்னு பயப்படுறதை நிறுத்திட்டு அவங்க கூட எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ்றதுன்னு கனவு கடந்து அப்புறம் பாரு, தலைவிதியெல்லாம் சுத்த பொய்ன்னு தெரியும். சங்கா உனக்கு எப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்வோம்னு நம்பிக்கை வருதோ அப்ப நீ கிட்ட வந்தா போதும். அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பூமியை தாக்க வந்து கொண்டிருக்கும் விண்கல்லை பற்றி பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நேற்றிரவு தமிழகத்திலும் புதுவையிலும் பல்வேறு இடங்களில் தெரியல
என்ன பண்றீங்க? எல்லாரும் எழுந்திருச்சு போங்க. ஒருத்த கூட இருக்க கூடாது. ஏ அந்த அம்மா வரட்டே. இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு? மன்னிக்கணும், எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? லாஸ்ட் எஃபர்ட், கடைசி முயற்சியா? நாங்க ஒரு பிளான் வச்சு. என்ன பிளான்? இது இது சாத்தியமா? 50-50 சான்ஸ் சொல்ல முடியும். We should be ready for any consequence. விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் அப்புச்சி கிராமம் என்ற ஒரு கிராமத்தில் நேற்று இரவு விண்கல்லின் ஒரு சிறு பகுதி ஊரின் எல்லையில் விழுந்திருப்பது பெரும் அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பத்தி இந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க சார், நேத்து நைட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வந்துங்க, நைட் ஒரு 8 மணி இருக்குங்க. நல்லா தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வந்தா என் மொண்டாட்டி மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. இல்ல சார், விண்கல்லை பத்தி தான் சொல்ல வர்றேன். என் மொண்டாட்டி மீன் குழம்புங்க. புதுசா ரிலீஸ் ஆகிற உடனே எங்க ஊருக்கு வர்றதுக்கு 6 மாசம் ஆயிருங்க. அப்புறம் கவர்மெண்ட் அறிவிக்கிறதிட்டா போன வருஷம் போட்டது இந்த வருஷம் கடைசியாவது எங்க ஊருக்கே வரும். ஆனா நேத்து சொன்ன கல்லு மொட்டு நொட்டிட்டு முதல்ல இங்க வந்து விழுந்துருக்கு பாருங்களேன். இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க. வானத்துல பளீர்னு ஒரு வெளிச்சம், டமால்னு ஒரு சத்தம், பார்த்தா இவ்வளவு பெரிய கல்லு நட்டுக்கிட்டு நிக்குதுங்க. வெறும் கட்டுக்கதை என்று கூறி வந்த விஷயம் இப்பொழுது உண்மை என்று நிரூபிக்கும் விதத்தில் இந்த கல் அப்புச்சி கிராமத்தில் விழுந்திருக்கிறது. இதுல துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, விண்கல்லின் சிறிய பகுதி இங்க விழுந்ததால இனி வரப்போற கல்லும் இங்க விழுமோன்னு இந்த கிராமவாசிகள் ரொம்பவே பயந்திருக்காங்க. நம்ம பீதியில எல்லாம் நம்ம டிவிக்காரங்க பீதியை கலைப்பட்டுருவாங்க போல இருக்க. இதுக்கு மேல என்ன நடக்குங்கிறதும் இந்த அப்பாவி மக்களின் நிலைமை என்னங்கிறதும் போக போக தான் தெரியும். ஆத்தா, நீ கெனா கண்ட மாதிரி நடந்துடும் போல இருக்கு ஆத்தா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள பயம் நோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு ஆத்தா. எனக்கும் பயமா இருக்கு ஆத்தா. நைட் சுதாகர் போன் பண்ணுவான்னு போனை கையிலேயே வச்சு தூங்கிட்டேன்ப்பா. முழிச்சு பார்த்தா கீழே போன் ரெண்டா கிடக்குது. ஒன்னும் ஆலமா, நல்லதான் வேலை செய்யுது. குமாரா, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? உன் போன்ல இருந்து ஒரு போன் பண்ண. என்னப்பா பண்ற? அவன் ஃபாரின்ல இருந்துல பேசுவான். அப்ப நீ கொஞ்சம் தூரமா போய் பேசணும்ல. நீ கொஞ்சம் உள் ரூம் போய் பேச. ஹலோ. ஹலோ அம்மா. கேக்குதாம்மா? கேக்குதுப்பா. நான் விண்கல் பாத்திருக்கேன் தெரியுமா? ஏய் சும்மா புழுகாத. நிஜம்மா, ஒண்ணில நிறைய. எங்க பாத்த? போன மாசம் டிவில ஒரு படம் போட்டாங்களா, அதுல ஒண்ணில நிறைய. அப்புறம் அதுல ஒரு ஊரே அழிஞ்சிரும். அப்ப நம்ம ஊரும் அழிஞ்சிருமா? ஆமா. இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்னங்க? அந்த கல்லு எங்க விழுந்திருக்குன்னு பாத்தியா? ஊர்கோளில இருக்கிற காட்டுக்குள்ளதான விழுந்திருக்குதுங்க. அட போப்பா, யாருடைய இடம்? சின்னச்சாமியுடைய இடையா? சும்மாவா விழுந்த என்ன வருங்கல்ல? ஆத்தான சொல்றாங்க அவ இடத்துல விழுந்திருக்கு. நம்ம இடத்த தேடி வந்து விழுந்திருக்குடா. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பினம் வேணும்டா. எல்லாம்
சிறகையும் தனித்தனியாக குடிக்கிற வரைக்கும் உயிரோட இருக்குமா இல்லையான்னு தெரியல. மொத்தமா கலக்கி அரிசிட வேண்டியது. அப்ப பாப்போம். என் உயிரினும் மேலான தமிழக மக்களுக்கு முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில காலமாக நாம் இயற்கை பேரழிவுகளை மிகவும் வணக்கம். மனித வரலாற்றில் எத்தனையோ முறை இயற்கை தன்னுடைய சீற்றத்தை காமிச்சிருக்கு. அதனால பல பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு இயற்கையோட சீற்றம், ஒரு பேரழிவு இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. விண்வெளியிலிருந்து ஒரு எரிகல் மிக வேகமாக இந்தியாவை நோக்கி, குறிப்பா தென்னிந்தியாவை நோக்கி, அதிலும் குறிப்பாக தமிழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நான் இதை பத்தி ISRO நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் கிட்ட இரவும் பகலமா பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்ச முடிவின்படி April 14 அதிகாலையில் 1:14 வந்து பூமியை தாக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. இதை நான் நம்புகிறேன். ஒரு முதலமைச்சராக, ஒரு பொறுப்புள்ள மனிதனாக நான் இதை நம்புகிறேன். இந்த விண்கல் விழற இடத்துலையும் அதை சுற்றி குறைஞ்சபட்சம் 5 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத, எதிர்பார்க்க முடியாத ஒரு பேரழிவு ஏற்படலாம். இயற்கை எதிர்த்து போராடுற அளவுக்கு மனிதனுக்கு சக்தி இல்லை. ஆனால் நம்ம முன்னெச்சரிக்கை சில விஷயங்களை பண்ணோம்னா அதுலேருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். தமிழக அரசு மிகவும் தீவிரமாக போர்க்கால அவசரத்தின் அடிப்படையில் சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கு. அதிகாரிகள் இதுக்காக ஒரு பெரும் படை போல இதில் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் இதனால் பயமோ பீதியோ அடைய வேணாம். குழப்பங்கள் வேணாம். எல்லாம் முறையாக வரையறுத்திருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் அரசு அதிகாரிகளோட ஒத்துழைக்கணும். நன்றி. என்னப்பா எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கியே, கடையை யார் பாத்துக்கிறது? ஐயா இந்தாங்க கடைசாவி. நாங்கெல்லாம் ஊருக்கு போய் குடும்பத்தோட இருக்கலான் இருக்கோம். என்ன விளையாடுறீங்களா? திடுத்துப்புன்னு இப்படி சொன்னா ஊருக்குலாம் அப்புறம் போய்க்கலாம். போங்க போங்க. ஐயா வீட்டில் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாம் பயந்து போய் இருக்காங்க. இந்த நேரத்தில் குழந்தை குட்டிங்களோட இல்லைன்னா வேற என்னத்துக்குங்க? கூறுகட்டத்தனமா பேசுறீங்களே. கல் உழுவ போதுன்னு சொல்லிட்டு அவன் கடையை பூட்டிட்டு போயிட்டேன். இந்த நேரம் நம்ம கடையை திறந்து வச்சிருந்தா அல்லல்லு நல்லிடலாம். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எந்த ஒயின் ஷாப்பு திறந்துருக்கோ அவன்தே 2 மடங்கு கூட சம்பாதிப்பேன். இதுதான் புத்திசாலித்தனம். யோ கடையை வேணா நீ திறந்து வச்சுக்க. எதுக்காக என் பணத்தை சம்பாதிக்கிறாங்க? குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க தானே. கல்லு விழுதோ இல்லையோ உன்ன மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்க கிட்ட வேலை சரி என்ன எங்களுக்கு இல்ல. இந்த புடியா சாவிய வாங்கியா போலாம். போங்கடா போங்க. நீங்க இல்லைன்னா என்ன? என் பொண்டாட்டி புள்ளைய வச்சு நான் கடையை பாத்துக்கிறேன். இவ என்ன சொல்லாம இல்லாம வீட்டை பூட்டிட்டு போயிட்டா? இது என்ன காகிதம்? எவன் பில்லு கில்லு அனுப்பியிருக்காங்களா? உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கையில நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. நானாவது பரவாயில்ல. நம்ம பையன் என்னையா பாவம் பண்ணான்? அவன் ஆசைப்பட்டது ஏதாவது நீ வாங்கி கொடுத்துருப்பியா? உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியோ நீ திருந்துற மாதிரி தெரியல. உனக்கு எங்களை விட பணம்தான் முக்கியமாக போச்சு. அதனால என் பையனை கூட்டிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். நீ இந்த கடைசி 2 நாளில் உன் பணத்தையே கட்டிட்டு அழு. ஒருவேளை போகும்போது பணத்தனத்தை எடுத்துட்டு போயிருப்பானோ? கஷ்டப்பட்டுல சம்பாரிச்சு பணம் போயிருந்தோம். பார்த்தாக்கே a
வயசாச்சு வா. மச்சே போயிட்டு வாடா, டைம் அவுட் ஆயிடுச்சு. மாப்பிள்ள, நான் அப்பவே சொல்ல, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பசங்களை விட பொண்ணுங்க தான். இடம் சரியில்லையே, இவ்வளோ ஓப்பன் இல்லையா? செல்வி இப்பவே வா. இதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்லை, இங்கே வா. பின்ன இதுக்கெல்லாம் மண்டபெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? கல் முள்ளமா இருக்கேன்னு பார்த்தேன். நீ சொன்ன சரி. செல்வி நான் ரெடி. ஏய் சிச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு தான் கூப்பிட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸ். சட்டையை போடு முதல்ல. ரெண்டு நாள்ல ஊரே அழிய போகுது. வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லதா வந்தேன். அதுக்கு மட்டும் ரொம்ப ஆர்வமா வந்த? கல்யாணம் நான் மட்டும் என்ன சொங்கி மாதிரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, இதுக்கும் ஆர்வமா தான் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வந்து பொண்ணு கேளு, இல்லனா நடக்கிறதே வேற. கல்ல விழுறதுக்கு முன்னால உன் தாலி என் கழுத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். புரிஞ்சுக்கோடா. டென்ஷன் ஆகாத செல்வி, வரமாட்டான். அவங்க வரப்போறான். வரமாட்டான் வரமாட்டான்னா கண்டிப்பா வரமாட்டாண்டி. வருவான் கண்டிப்பா. வந்து உங்க அப்பா கிட்ட அவன் பொண்ணு கேட்பான்னு நினை. வருவா செல்வி, கண்டிப்பா வருவான். வண்டி எடுத்து வெளியில் வைக்கட்டுமா? போ. ஐயா. என்ற வண்டி சாவிங்க ஐயா, கார்ல தான் இருக்கு. ஓ சரிங்க. ஒருத்தர் மனசார பெரும்புறோம்.
கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்படுறோம், அதுக்கு உங்க சம்மதம் தேவை. என்னடி இந்த காதல் கர்மாந்திரத்தில் வச்சுட்டு இங்க தெரியாத ஏன் வீட்டுக்குள்ள நடக்கூடாது நீங்களே யோசிச்சு பாருங்க இன்னும் ரெண்டு நாள் இந்த ஊரை அழிச்சிச்சுனா பைசுக்கு வந்து போன கல்யாணம் பண்ணி வைக்காம போயிட்டாருன்னு உங்களை தான் தப்பா பேசுவாங்க எப்படி ஊர் மேல விழுகிற கல்லு ஏன் மேல மட்டும் தான் விழுகுமா இங்க பாரு செத்த எல்லாரும் தான் சாவோம் உளத்து வச்சுக்கவர் கூட்டி போடி உள்ள சங்கமுத்திரையோட சித்தப்பா வந்திருக்காரு. சரி சித்தப்பா. சங்கா சீக்கிரம் பேக் பண்ணு, நம்ம கிளம்பணும். எங்க சித்தப்பா? லீஸ் பாக்கல, நாம உடனே பெங்களூருக்கு கிளம்பி போறோமா? அண்ணன் வேற உடனே கிளம்பி வந்துட சொன்னா. எதுக்கு சித்தப்பா? ஒண்ணு நடக்காது. அட நீ வேற பேசறதுக்கெல்லாம் நேரமே இல்லம்மா, உடனே கிளம்பு. சித்தப்பா. என்னம்மா? நான் இங்கே செல்வியோட இருக்கேன் சித்தப்பா. அட நீ வேற அங்க சித்தி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ரெண்டு மூணு நாள்ல நானே கூட்டிட்டு வந்துட்டுறேன் சித்தப்பா. என்னம்மா? எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, கடைசி ரெண்டு நாள் அவர் இருக்கிற ஊர்ல நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சங்கமித்ரா அவங்க சித்தப்பாவோட பெங்களூர் போறாடா, உனக்காக அவங்க சித்தப்பா பேசி அடி வாங்கிட்டாடா. உடனே போய் அவளை பாரு, கிளம்பி போயிட போறோம். என்ன பண்ற? நான் ஒரு தம்மன் கொடுங்க. தீரா வண்டி இன்னும் மெயின் ரோட கிராஸ் ஆகலடா, சீக்கிரம் போனா புடிச்சிடலாம். ஓட்டு விடுடா. டேய் வண்டி போகுதுடா, போடா. டேய் போச்சு போயிடுச்சு. டேய் அதான் சொல்றல போட்டுடா. என்ன உனக்கு என்ன பைத்தியமா, நீ அவ்வளவு லவ் பண்ணல? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? 20 வருஷம் வளர்த்தம் கட்டுட்டு எங்க வர சொல்றியா? வெறும் 4 நாள் பார்த்தோம், லவ் பண்ணோம், புடிச்சிருந்தது அவ்வளவுதான். சித்தப்பா கூட பெங்களூர் போகாத, என் கூட இங்கே இருந்து சாவனு சொல்ல சொல்றியா? விடுடா. யோ எனக்கு ஒரு குடியா? ஐயா நான் கொஞ்சம் பேசலாங்களா? இல்லை யாரும் பேசுகிற மாதிரி தெரில, கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் ஒரு 4 வார்த்தை பேசணும். தம்பி உட்காருங்க. விடியா பேசிட்டோம். நன்றிங்க. என்ன எல்லாரும் இப்படியே அமைதியாக உட்காந்துட்டுருந்தா என்ன அர்த்தம்? ஓ ஒருவேளை ஊர் அழிஞ்சிடுங்கிற பயமோ இல்லை வருத்தமோ? நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இந்த ஊர் இருந்தா என்ன அழிஞ்சா என்ன? தம்பி மரியாதையாக பேசு. யோ பெருசு மூடு. இருங்க பேசட்டும். பின்னையா? ஊர்னா ஒரு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்துக்கு போறக்கு ஒரு ரோடு, ஒரு பஸ் குடிக்கிறதுக்கு தண்ணி, உடம்பு சரியில்லாம போறக்கு ஒரு ஆஸ்பத்திரி, ஏதாவது இருக்கா? சரி அதெல்லாம் விடுங்க, கஷ்டம்னு வந்து கோயிலுக்கு போலான்னு பார்த்தா சாமியை காணோம். இதுக்கு மேல வேற ஏதாவது பேசுறேன் வெட்டிடுவேனாமா? பெட்டரா பாப்போம். நான் பேசுறது இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்த மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற விஷயம். இத இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் தப்புன்னு சொல்லிட்டுமே நான் அப்படியே உட்காந்துடுறேன். பார்த்தல எவனோ ஒரு பெரியவன் தான் சோத்துக்கா ரெண்டு பொண்டாட்டியை கட்டிட்டு ரெண்டு பெத்த போட்டுட்டான். உங்க ரெண்டு பேர் சண்டையில மாட்டிட்டு தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா சார் பதில அந்த கல் விழுந்து ஒரே அடி அழிஞ்சிடலாம் போல. என்ன பேச மாட்டேன் பேசு, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். யோ மரியாதையா பேசு, இந்த ஊர்ல எது நல்லது நடக்கிறதுனாலும் முதல்ல தடுத்து நிறுத்துறது நீதான். நிறுத்துங்கயா.
இப்படியே உன் மேல அவன் அவன் மேல நீனு பழி போறது நிறுத்துங்கயா. இப்படி பேசி பேசிய ஊர் இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இனி இந்த ஊர்ல இருந்து என்ன பண்ணியும் நாசமா போகட்டும். சொன்னாலும் சொன்னானுங்க, குடிக்காதவங்க கூட கியூ கட்டிட்டு வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அசிங்கப்படுத்திட்டானே, நான் யாருன்னு காட்டுறேன்டா. கல்லு விழுறதுக்கு முன்னாடி செல்வி கழுத்துல தாலி விழும். என்ன பெருசு, ஊத்தி வச்சுட்டு குடிக்காம ஃபீல் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா காலி ஆயிடுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கியா? கவலைப்படாதப்பா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் என்கிட்ட தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஊரே அழிஞ்சு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் காசு என்ன பணம் என்ன, நல்ல சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பா, சந்தோஷமா இரு. காசு என்ன பணம் என்ன, போய குடியா? இது எடுத்து குடி, உனக்குதான். இனி குடிய விட்டு என்னையா பிரயோஜனம்? உன்னை பார்த்தா ஏன் மனசுதாயா கேட்கல? பரவாயில்ல, எடுத்து குடியா, நான் உன்னை திட்டவே மாட்டேன். எடுத்து குடி. நீ எனக்கு வாக்கப்பட்டு வந்ததிலிருந்து அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நீ எதையும் என்கிட்ட கேட்டது கிடையாது. நானா எதுவும் செஞ்சதும் கிடையாது. நீ வாய் விட்டு கேட்ட ஒரே வார்த்தை, இந்த பலா போன குடியை விடுங்க, குடியை விடுங்க. இதுவரைக்கும் உனக்கு எதுவும் செய்யல. இப்பயாவது இந்த பாலா போன குடியை விடுவேன் விட்டு. எல்லாமே பதிவுகள், நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, கலை, இலக்கியம் சம்பந்தப்பட்டது. இது வழி வழியா நமக்கு மூத்தவங்க கட்டி காப்பாத்தந்துப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு
அவங்கள அழிக்கிறத விட அவங்க பதிவு செஞ்ச புத்தகங்களை தீக்கிரையாக்குறதா முதல் வேலையா இருக்கும். என் பங்குக்கு இதை கூட நான் செய்யலன்னா நாம வாழற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க இருங்கப்பா. தங்க மாப்பிள்ளையா இவனா? ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்களாம். யோசித்து பார்த்தேன், சந்தோஷமா இருக்கட்டுமே, அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இதான் செய்தியா? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு? டேய் மஞ்ச காயத்தை கொண்டா. ஐயா தாலியா. டேய் என்ற திட்டு முழி முடிக்கிற? ஐயா வேணாமுங்க. நானே சரின்னு சொல்லிட்டேன்லடா, கட்டா தாலியா. ஐயா ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் தாலி கட்ட முடியும். நான் நேற்று ராத்திரி கட்டிட்டேன். சுதா. அம்மா. சுதா எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. ஏண்டா வந்த நீ? எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு அதிகாலையில கல்லு விழ போகுது. அதுக்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உங்க எல்லாரையும் ஊரை காலி செஞ்சுட்டு பக்கத்து ஊர் பல்லடத்துக்கு கொண்டு போக சொல்லியிருக்காங்க. நாங்க எதுக்கு சார் ஊரை காலி செய்யணும்? அதெல்லாம் முடியாது சார். உங்களுக்கு பிரச்சனை வந்தா சமாளிக்கிற தேவையான அடிப்படை வசதியோ மருத்துவ உதவியோ இங்க கிடையாது. அதனால உங்களை பக்கத்து டவுனுக்கு மாத்த சொல்லியிருக்காங்க. ஏ சார் அங்க மட்டும் கல் விழாத? அங்கேயும் கல் விழ வாய்ப்பு இருக்கு.
இருந்தாலும் அவசர உதவிக்கு மருத்துவ வசதி உடனே கிடைக்கும். அதுக்காக தான் சொந்த ஊரை காலி பண்ண சொன்னா எப்படிப்பா? இப்பவே நேரம் கம்மியா இருக்கு. உங்களை மாதிரி இன்னும் நிறைய கிராமங்களை நான் காலி செய்ய வேண்டியிருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். காட்டுக்கு போன பின்னே காலமுக்க உறவும் இல்ல. காட்டுக்கு போன பின்னே காலமுக்க உறவும் இல்ல. சாகிறோம். திருப்பூர்லேருந்து கலெக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைங்கய்யா. பல்லடத்தை சுற்றி இருக்கிற 19 கிராமங்களுக்கும் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில் ஒரே ஒரு கிராமம் மட்டும் எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஊரை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயா. அதான் அவங்க கிட்ட. எந்த கிராமம்? அப்புச்சி கிராமம் ஐயா.
சந்தோஷமா இருக்கியா? இப்படி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நாமெல்லாம் இப்படி ஒத்துமையா வாழாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க பிரச்சனையை கண்டுக்காம ஏன் சாமிய கூட நாம ஊருக்குள்ள விடாம தானே வச்சிருந்தோம். இப்ப இன்னும் ஒரு நாள் தான் நாம உசுரோட இருப்போம் தெரிஞ்ச உடனே நாமெல்லாம் மனசு வருந்தி ஒன்னு ஊடி தப்ப உணர்ந்து நிக்கிறோம். இந்த சுனாமி, பூகம்பம், புயல் இப்படி இயற்கை சீற்றங்கள்லாம் பிரிஞ்சிருக்கிற நம்மளெல்லாம் ஒண்ணு சேர்க்கத்தான் வருதோ என்னவோ. இது நம்ம கூடுற கடைசி கூட்டமா கூட இருக்கலாம். பிடிச்சு நம்ம உசுரோட இருந்தா சந்திப்போம். பணம் திறனது நான் தானே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நான் மன்னிச்சு என்னப்பா பண்ணப்படுறேன். ரொம்ப நன்றி. ஐயா, அன்னைக்கு கூட்டத்தில் உங்களை பத்தி. பரவாயில்ல தம்பி, அது எங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு. சற்று நேரங்களே உள்ள நிலையில் தமிழகத்தின் அநேக இடங்களில் தெருக்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இவ்விண்கல்லினால் பேராபத்து.
பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? என் பையனை காணங்க. எங்க போறீங்க? வீரா 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 பையனை யாராவது பாத்தீங்களா? வா பையன் போய் பாருங்க. அந்த பக்கம் போய் பாருங்க. வீரா வீரா அந்த பக்கம் போய் பாருங்க. இருப்பினும் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை.